Peppers Entertainment Television. Turn on the heat. நேயர்களே, இந்த அருமையான தருணத்திலே நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் வந்து நம்ம ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்க சப்ஜெக்ட் வந்து ரத்தனக்கற்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி தான் சில சந்தேகங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நிவர்த்தி செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், சூரியன், அப்புறம் வந்து குரு. செவ்வாய் வந்து ஓரளவு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே செவ்வாய் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். ஸோ வந்து சில லக்னங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியே லக்னாதிபதியாக இருக்கிறதும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியே லக்னாதிபதியாக இருக்கிறதும் சகஜம். அதுபோல் மேஷ லக்னத்துக்கு அங்காரகம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த அங்காரக திசை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ரலாக ரொம்ப ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு ரத்னங்களை போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முத்து, பசரா முத்து, நல்ல முத்து ஒன்று, ஒரிஜினல் முத்து வச்சு சுற்றி மாணிக்க கற்களை வச்சு வலதுகை மோதிரவர்லையோ இல்லை இடதுகை மோதிரவர்லையோ அணியும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. இந்த முத்தை பற்றி நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக முத்து வந்து ஜென்ரலாக எல்லோரும் போடலாமா அப்படின்னா எல்லாருமே போடலாம். முத்து வந்து நல்ல ஒரு ஆன்ம பலத்தையும் ஒரு ஆன்மீக தன்மையையும் ஏற்படுத்தக்கூடியது. பெண்களுக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் முத்து. ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம் பாருங்க, முத்து போன்ற பற்களை உடையவள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ முத்து வந்து ஒரு அழகாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முத்து முத்தாக சிரிக்கிறாங்க பாருங்கள் அப்படிமா. ஸோ முத்து வந்து ஒரு அழகிய ஒரு பொருள், ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சக்தியை, ஆன்ம சக்தியை கொடுக்கக்கூடியது வந்து முத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து இந்த முத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு கணவன் மனைவி இணக்கமாக இருப்பதற்கு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருப்பதற்கு, தெய்வ வழிபாடுகள் பல்லிதம் தருவதற்கு, அப்புறம் வந்து குழந்தைகள் உற்பத்தி அதாவது கரு உற்பத்திக்கு போன்றவைக்கு இந்த முத்து வந்து மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முத்து அணிகிறதுனால அசிடிட்டி ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல வந்து ஒரு அசிடிட்டி இருக்கும் வயிற்றில். இந்த அசிடிட்டினால் வயிறு எரிச்சல், குடல் அலர்ச்சி, அப்புறம் வந்து இறைப்பை புண்ணெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து முத்துக்கு உண்டு. ஸோ இந்த முத்தோட ஒரு ஜேடும் சேர்த்து போடும் பொழுது, ஒரு முத்தும் ஒரு ஜேடும் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த முத்து வந்து இப்போ நீங்கள் சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா முத்துச்சித்திப்பி பஸ்பம்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த முத்துச்சித்திப்பி பஸ்பம் எதுக்கு எழுதுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு புண்ணுக்கு, வயிறு அலர்ச்சிக்கு தான் எழுதுவாங்க. குடலில் வரக்கூடிய எரிச்சல், அப்புறம் வந்து இறப்பையில் வரக்கூடிய எரிச்சல், இது எல்லாத்துக்குமே இந்த முத்துச்சித்திப்பி பஸ்பத்தை கொடுப்பாங்க. ஸோ அதுபோல் முத்தை வந்து அணிகிறதுனால வந்து இந்த குடல் சம்மந்தமான நோய்கள் மட்டும் போகிறதுக்கு நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்ப பலத்தை விருத்தி பண்ணித்தரும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த முத்தோட அகேட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, ஓப்பல்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த முத்தோட அகேட் ஓப்பல் சேர்த்து போடும்போது மனக்கோளாறுகள், அப்புறம் டிப்ரெஷன் சொல்லுவாங்களே மன அழுத்தம், இதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே எல்லா மன அழுத்தத்துக்கும் நீங்கள் முத்தையும் அகேட்டையும் ஓப்பலையும் போட்டுக்கோங்க சார்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து காதில் பேசுகிற மாதிரியே கேட்குது சார், ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது. ஒரு சில சில பயத்தை போக்கக்கூடியது டர்மலின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அது பயத்தை போக்கக்கூடாது. அப்போ அகேட் ஓப்பால் டர்மல் முத்து இந்த மாதிரி காம்பினேஷனில் போட்டுக்கலாம். பட் முத்தை பொறுத்தவரையில் வந்து யார் இப்போ யார் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இவங்க தான் போட்டுக்கணும், மேஷலக்கணக்காரங்க மட்டும் தான் போட்டுக்கணும், கடகலக்கணக்காரங்க மட்டும் தான் போட்டுக்கணும் அப்படி தான் கணக்கு இல்லை. முத்து வந்து எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடியது. முத்து பவழம் இந்த ரெண்டு விஷயம் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடியது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்த வைத்தியத்தில் முத்துச்சிப்பி பஸ்பம் கிடைக்கும், பவழ பஸ்பமும் கிடைக்கும். இந்த பவழ பஸ்பம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, இருமல், அதுக்கப்புறம் வந்து ஓவரான ஜலதோஷம் அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம், இதுக்காக வந்து பவழ பஸ்பத்தை கொடுப்பாங்க. அப்போ அந்த பவழம் முத்து ரெண்டையும் சேர்த்து அணியும் போது என்னாங்க, முத்து வந்து குளிர்ச்சி, பவழம் வந்து சூடு, இது ரெண்டையும் சேர்த்து போடலாமான போடலாம். நம்ம உடம்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், அந்த ஹீட் தேவையான ஹீட்டை தேவையான போது கொடுத்து. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய மூன் ஸ்டோன் இருக்குப்பாங்க. மூன் ஸ்டோனுங்கிறது என்னென்னா முத்துடைய ஒரு மறுபிறவி மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த முத்து மூன் ஸ்டோனு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தன்மைகளை கொண்டது. ஆனால் எல்லா இடத்துலையும் முத்து பயன்படுத்துக்கு பதிலாக மூன் ஸ்டோனை பயன்படுத்த முடியாது, மூன் ஸ்டோன் பயன்படுத்துக்கு பதிலாக முத்தை பயன்படுத்த முடியாது. ஸோ அது போல் இருக்குது. ஸோ முத்தை பொறுத்தவரையில் வந்து யார் வேணாலும் அணியலாம். இந்த முத்தை அணிகிறதுனால நம்ம உடல் பலம் அதிகரிக்கிறதோடு குடல் சம்மந்தமான நோய்கள் நீங்கிறது இல்லாமல் மன சம்மந்தமான நோய்கள் நீங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் முத்து போடலாமான போடலாம், எல்லா லக்னத்துக்குமே முத்து சூட் ஆகும். குறிப்பாக மேஷ லக்னத்துக்கு ஒரு முத்தும் ஒரு சுற்றி மாணிக்க கற்களையும் வச்சு போடுறதுனாலையோ, இல்லை முத்தை நடுவில் வச்சு சுற்றி குட்டி குட்டி பவழங்களை வச்சு போடுறதுனாலையோ ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல உடல் நலத்தையும் ஏற்படுத்தி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ஜாதகத்தின் பகை கிரகங்களை நட்பு கிரகமாக்கும், பூர்வ புண்ணியத்தின் தோஷங்களை நீக்கும், சந்தான பாக்கியம் உண்டாக்கும், குருவருள் கிடைத்து திருவருள் கிடைக்கச் செய்யும். வித்ய வாசினி யந்திரம் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்ய வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்ய வாசினி யந்திரத்தை நேரில் பெற ரூபாய் 660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் அன்பர்கள் ரூபாய் 700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயர் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான இரண்டு மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை 330 ரூபாய் மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை 330 ரூபாய் மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம் செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ரூபாய் 1000 மட்டுமே. மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமான முட்டி வலி வருதுன்னு வைங்களேன், என்ன வைத்தியம் பார்த்தாலும் கேட்கல அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், ஒரு முத்து எடுத்துக்கணும், அதை சுற்றி வந்து பவழத்தை வச்சு போட்டாங்கன்னா அந்த முட்டி வலி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி ரத்த சம்மந்தமான கோளாறுகள் இருக்குது சார், யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்யலான்னா அந்த முத்தோடைய பவழத்தை சேர்த்து போடலாம். அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் லேடிஸ்க்கு, அவங்களும் வந்து இந்த முத்தோட பவழத்தை சேர்த்து போடலாம். சேர்த்து போட்டுட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சுத்தமான தேனை ஹாட் வாட்டரில் லைட்டாக கலந்து கொஞ்சோண்டு எலுமிச்சை முளைச்சாரும் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த நோய் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரத்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தர்றது மட்டும் இல்லாமல் உடல்நல கோளாறுகளையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதில் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பேட்ச் மெடிசன் ஒன்று இருக்குது ஹோமியோபதியில், மலர் மெடிசன் சொல்லுவாங்க. இந்த பேட்ச் மெடிசனில் வந்து நோயாளி என்ன தன்மையில் பேசுகிறாரோ, ஒரு நோயாளி இருக்கார் அவர் வந்து ஐயோ எனக்கு இந்த எதிரிக்கு கூட இந்த மாதிரி நோய் வரக்கூடாதுப்பா, இந்த மாதிரி தொல்லை வரக்கூடாதுப்பான்னு சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு மெடிசன் சொல்லுவாங்க. ஐயா எனக்கு வலிக்குதுங்க, ரொம்ப பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் தாங்க முடியலன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மெடிசன் சொல்லுவாங்க. அதே வயிற்று வலிக்கு ரெண்டு விதமான மெடிசன் ஹோமியோபதியில் நான் 4-5 விதமாக சொல்லுவாங்க. மலர் மெடிசனில், பேட்ச் மெடிசனில், ஹோமியோபதியில் அதே மாதிரி தான். ஐயா நேற்று நான் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்தேன், நிறையா நான் சாப்பிட்டேன், நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன், வயிறு வலிக்குன்னா ஒருத்தர் நக்ஸ்வாமிக்கா, ஒருத்தர் ஐயா என்னால் வயிறு வலியே தாங்க முடியல அப்படின்னா லைக்கோபோடியம், இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க நோயாளியோட வார்த்தையை பொறுத்து. அதே போல் வந்து இந்த ரத்தனங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து நோய் இந்த எதிரிக்கு கூட வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நோயை யாருக்கு வரக்கூடாது அப்பாடே, நான் அதிர்ஷ்டங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு பணம் பொருளாதார வளர்ச்சிக்காக நான் என்ன ரத்தனம் போடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயா அந்த நோய் போயிட்டா போதும், இந்த கால் வலி மட்டும் இல்லாமல் இருந்தால் போதையா, நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு 50 வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடுமையான முட்டி வலி சார், இந்த முட்டி வலி மட்டும் போயிட்டா போதும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தூங்குவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல.
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்தையும் பவழத்தையும் சுற்றி வச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட வேணால் டர்க்வாய்ஸையோ இல்லைனா ஒரு ஒரு முத்து, ஒரு டர்க்வாய்ஸு, ஒரு பவழம், மூனை வந்து டாலராக செஞ்சு கழுத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால என்னாகும், அந்த நோய்களுடைய தன்மைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு ரத்தனங்களுக்கு வந்து நிறையா வழிமுறைகள் இருக்குது. நம்ம உபரத்தனங்களை பற்றி ஜாஸ்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அகேட்டுன்னு சொல்லி உபரத்தனம் இருக்குது. அந்த அகேட் வந்து மனோ சம்பந்தப்பட்ட ஒரு உபரத்தனம், மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் கடவுளுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும்னு சொல்லுவோம். கடவுள் அருள் அப்படிங்கிறது என்னென்னா, யார் மேலேயும் உங்களுக்கு எப்போவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், யாரையும் பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி இல்லாமல், யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாமல், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த அனைவரையும் மன்னிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய தன்மை, தவறு செய்பவனையும் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, ஆத்திரப்படாமல் கோவப்படாமல், இதுதான் கடவுளர் தன்மைங்கிறது. இந்த கடவுளர் தன்மை வந்து உருவாகக்கூடிய சக்தி வந்து இந்த அகேட்டுங்கிற ரத்னத்துக்கு உண்டு, உபரத்னத்துக்கு உண்டு. இந்த அகேட் ஓப்பல் ரெண்டையும் யார் வேணாலும் போட்டுக்கிட்டு தியானம் பண்ணக்கூடியவங்க, அது என்ன தியானமாக இருந்தாலும் சரி, தியானத்தில் நிறைய வகை இருக்குது. ஒவ்வொரு குருமார்கள் ஒரு வகையான தியானத்தை சொல்லி கொடுக்குறார்கள். ஒருத்தர் வந்து சகஜ யோகா அப்படின்னு ஒன்று ரொம்ப பாப்புலராக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது மகரிஷி இது தியானம் இருக்குது. அப்புறம் வேதாத்ரி மகரிஷி இது தியானம் இருக்குது. இப்படி நிறையா பேருடைய தியானங்கள் இருக்குது. இதெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா தியானம் இருக்குது. ஸோ இந்த தியானங்களுக்கு வந்து அகேட்டும் ஓப்பலும் மிக சிறந்த கற்களாக தேர்ந்தெடுக்கப்படும். எப்படி நீங்கள் வந்து ருத்ராட்சம் போட்டுக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறோமோ, அதாவது ருத்ராட்சத்தில் வந்து ருத்ராட்ச பிரயோகம்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த அகேட்டோட சேர்த்து இந்த பவழம், முத்து, ஓப்பல் இந்த நாலு ஸ்டோனுமே ஒரு அதி அற்புதமான கற்கள்னு சொல்லலாம். எல்லாருமே போடக்கூடிய ஸ்டோன், சாதாரணமாக நீங்கள் ஜாதகமே பார்க்காம கூட ஒரு முத்து, ஒரு பவழம், ஒரு அகேட், ஓப்பல், இந்த நாலு கற்களை வந்து டாலராக கழுத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், நீங்கள் செய்யக்கூடிய மந்திரங்கள், இந்த ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், இது எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். பிரார்த்தனைகளுக்கு பலன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை போட்டுட்டு என்னுடைய மகன் மேக்ஸில் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், நல்ல மார்க் வாங்க வேண்டும், என்ன கிரேடு வாங்க வேண்டும், இதுபோல் உங்கள் பிரார்த்தனைகள்லாம் பாசிட்டிவான பிரார்த்தனைகளாக இருக்கணும். கூடாது, வராது, நடக்காதுங்கிற பிரார்த்தனைகள் இல்லாமல் இந்த நாலு கற்களை பயன்படுத்தி பிரார்த்தனைகள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகளுக்கு பலன் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பவழம்ங்கிறது. ஒரு சைனஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நியூமராலஜி படி பேரை செக் பண்ணி பாருங்கள். அந்த பேரில் ப்ராப்ளம் இல்லை, அப்படி இருந்தும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கலாம். ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுனால அவங்களுக்கு இந்த லங்ஸ் சம்மந்தமான கோளாறுகள், சைனஸ் ப்ராப்ளங்கள் வரலாம். அவங்க வந்து ஒரு பவழத்தை போட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இது வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும். அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா பவழத்தை வந்து கேரட் கொஞ்சம் கூட்டிக்க வேண்டியதாக, ஒரு 5 கேரட், 6 கேரட் சைஸ்லேயோ, 4 கேரட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா போதும். போட்டிங்கன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுபோல வந்து இந்த ரெண்டு ரத்னங்கள் வந்து ஒரு அதி அற்புதமான ரத்னங்கள். உங்களுக்கே பிடிக்காத உங்களுடைய தீய குணங்களை மாற்றி தூய எண்ணங்களை தரும், பிறருக்கு நன்மை செய்ய தூண்டும், வாழ்வில் ஆத்ம திருப்தி அளிக்கும் இந்த ராசிக்கள். வித்ய வாசினி யந்திரம், குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்ய வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்ய வாசினி யந்திரத்தை நேரில் பெற ₹660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் அன்பர்கள் ₹700 வீதம், எஸ் பழனியப்பன் என்ற பெயர், டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை ₹330 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை ₹330 மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ₹1000 மட்டுமே. வைடூரியம்னு ஒரு ரத்னம் இருக்கு. இந்த வைடூரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ப்ளூ ஷேடா இருக்கும். அது ஆக்சுவலா இதுல கிரீன் ஷேடு வருது, ப்ளூ ஷேடு வருது, ரெட் ஷேடு வருது. இதில் நார்மலாக நல்ல வைடூரிய கற்களை வந்து பயன்படுத்தலாமா, யார் பயன்படுத்தலாம், நிறைய பேர் பண்ணுறாங்க. கோமேதகம், வைடூரியம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. கேட்டாங்க ராகுக்கே தோஷம் சார், யாரை பார்த்தாலும் எங்கே எடுத்தாலும் சரி ராகுக்கே தோஷம், ராகுக்கே தோஷம், ராகுக்கே தோஷம்.
ஸோ ராகு கேது வந்து அத்தனை பேருக்கும் தோஷத்தை ஏற்படுத்துறதெல்லாம் கிடையாது. காலசப தோஷமும் ஒன்று இருக்குது. ராகுக்குள்ளேயும் கேதுக்குள்ளேயும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கிரகங்கள் அடைகின்ற, கேதுவிலேருந்து ராகுக்குள்ள கிரகங்கள் அடைந்தால் அது காலசர்ப தோஷம்னும், ராகுலேருந்து கேதுக்குள்ள கிரகங்கள் அடங்கினா அது காலசர்ப தோஷம்னு ரெண்டு இருக்குது. காலசர்ப தோஷத்துக்கு பரிகாரங்கள் இருக்குது. காலசர்ப தோஷம் வந்து 33 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துறதில்லைங்கிறத உண்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்த யாரை பார்த்தாலும் ராகுக்கே தோஷம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோமேதகத்தையும் வைடூரியத்தையும் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. கோமேதகம் வைடூரியம் ரெண்டும் சேர்த்து போட்டால் கண்டிப்பாக அதிகமான குழப்பங்களும் ஜார்னியன்னா முழை சறுக்குங்கிற மாதிரி தன்மைகளையும் ஏற்படுத்திடும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து போடுவாங்க. வைடூரியம் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஸ்டோனானா கோமேதகம் ஒரு அற்புதமான கல். கோமேதகம் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான நோய்களை போக்கக்கூடியது. யாருக்கெல்லாம் வந்து டென்ஷனால் வயிறு சம்பந்தமான நோய்கள் வருது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு முத்து வந்து எதுக்கு போடுறோம், வயிறு சம்பந்தமான நோய்கள் பொதுவாக சொல்லிட்டோம். ஆனால் வயிறு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்குது. உங்களுக்கே பிடிக்காத உங்களுடைய தீய குணங்களை மாற்றி தூய எண்ணங்களை தரும், பிறருக்கு நன்மை செய்ய தூண்டும், வாழ்வில் ஆத்ம திருப்தி அளிக்கும் இந்த ராசிக்கல். ஒன்று, எப்போ பார் கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சலாகவே இருக்கிறது. அப்புறம் வந்து எப்போ பார் படபடப்பு டென்ஷன், ஒரு இடத்துல இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறது, காரமான உணவுகளை சாப்பிட்றது, கண்ட டயத்துக்கு சாப்பிட்றது, இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். ஸோ அதில் இன்னொரு ஒரு வகையான வயிறு சம்மந்தமான ஒரு டென்ஷனாக இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறது, ஒரு இடத்துல காத்திருக்கவே இவங்களால் முடியாது. ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த கோமேதகத்தை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். கோமேதகத்தோட மாணிக்கத்தை சேர்த்தோ இல்லை கோமேதகத்தோட முத்தை சேர்த்தோ பயன்படுத்தி பார்க்கலாம். ராகு சந்திரனும் ராகுவும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவருக்கு மனதிலே குழப்பங்களும் மனக்குழப்பங்களும் மனநோய்களும் வரலாம். ஆனால் சேர்த்து போடும் பொழுது கோமேதகம் முத்து வந்து தாராளமாக போடலாம். ஒன்றாகாது. அது ரெண்டையும் போடும்போது ரெண்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வயிறு சம்மந்தமான நோய்கள் போக்குறது இல்லாமல் மனோ சம்மந்தமான நோய்களையும் போக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைடூரியம் தனிப்பட்ட முறையில் நல்ல கல், கோமேதகம் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ரத்தனம், ரெண்டுமே நல்ல ரத்தனம். சரி, இந்த ரெண்டு ரத்தனத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஆனால் வைடூரியம் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா வைடூரிய கற்கள் என்னென்ன மாதிரி பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தின் பகை கிரகங்களை நட்பு கிரகமாக்கும், பூர்வ புண்ணியத்தின் தோஷங்களை நீக்கும், சந்தான பாக்கியம் உண்டாக்கும், குருவருள் கிடைத்து திருவருள் கிடைக்கச் செய்யும். ஒரு சமய சிந்தனையை தூண்டக்கூடியதுன்னு சொல்லலாம். ஒரு பாதுகாப்பான ஒரு ரத்னம்னு அதை சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு வந்து வைடூரியத்தை போட்டு விட்டால் கீழே விழுகிறது, அடிபடுறது. இப்போ பாலாரிஷ்ட தோஷம் ஒரு குழந்தைக்கு 8 வயசு வந்திருக்குன்னு ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த பாலாரிஷ்ட தோஷம் இருக்க குழந்தைக்கு இடுப்பில் வந்து ஒரு வைடூரியத்தை வச்சு ரெண்டு பக்கம் வளையம் வச்சு இடுப்பில் போட்டு விடலாம், இல்லை கழுத்தில் வந்து டாலராகவும் போட்டு விடலாம். ஸோ அந்த வைடூரிய கற்களை வந்து பயன்படுத்தும் பொழுது பாலாரிஷ்ட தோஷம் முழுமையாக நிவர்த்தி ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு அந்த அடிபடுறது, குளத்தில் விழுகிறது, அப்பப்போ விழுந்து காயம் பட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த வைடூரிய கற்கள் அணிகிறதுனால அது அவாய்ட் ஆகும். ஆனால் வைடூரியம் வந்து தரமான வைடூரியமாக பார்த்து அணியணும். இந்த வைடூரியத்தோடு வந்து ஒரு சிலர்லாம் வந்து பவழத்தை சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. பவழமும் சேர்த்து அணியலாம். பவழம் வந்து மிக பாதுகாப்பானது. இப்போ பெண்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுன்னா ஒரு வைடூரியத்தையும் ஒரு பவழத்தையும் சேர்த்து கழுத்தில் வந்து அவங்க அந்த தாலியோடையோ இல்லைனா தனியாக ஒரு செயின்லேயோ இல்லை இடுப்புலையோ இல்லைனா மோதிரமாக போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த மாங்கல்ய தோஷம் முழுமையாக க்யூர் ஆகும். இந்த பவழம் வைடூரியம் ரெண்டும் சேர்த்து போடுறது ஒரு விசேஷமான தன்மை. அதேமாதிரி வைடூரியம் முத்து ரெண்டையும் சேர்த்து போடுறது ஒரு விசேஷமான தன்மை. இப்போ பவழத்தை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம், கோபம், வெறுப்பு இவைகளெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை வந்து பவழத்துக்கு உண்டு. பெண்களுக்கு வந்து மாங்கலிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து கரிச்சி தெய்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்கடி எனக்கு அபாஷன் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல பவழத்தை ஒரு 5-6 கேரட் சைஸில் இல்லை 3-3 கேரட் சைஸில் ஒரு 2 பவழத்தை எடுத்து டாலராக பண்ணி அதை இடுப்பில் வந்து அடிவயத்தில் படுற மாதிரி போட்டாங்கன்னா அந்த கருச்சி தெய்வங்கிறது அவாய்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல விதமாக வந்து ரத்தனங்களை வந்து பயன்படுத்தலாம். சாதாரணமாக வந்து 5-6 கற்களை சேர்ந்து ஒரு டாலராக போடுறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்ன பிரச்சனைங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் உபரத்தன கற்களை பொறுத்தவரைக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து முத்து பார்த்தோம், முத்து வந்து எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பவழம் பார்த்தோம். பவழத்தில் வந்து பவழத்தை வந்து இன்னொரு சில வேறு மாதிரிலாம் பயன்படுத்துறதா ஒரு வரலாறு இருக்குங்க. ஒரு பவழம், ஒரு மரகத பச்சை, ஒரு மாணிக்கம், இந்த 3 ரத்னத்தையும் ஒரு இதில் பதிச்சு வெள்ளியிலையோ தங்கத்திலையோ பதிச்சு வீட்டு வாசலில் தொங்க விட்டால் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டாருக்கு எந்த விதமான தீமைகளும் வராது, எந்த கெடுதலும் வராது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அதிர்ஷ்டத்தை தர்றதுக்காக ரத்தனங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தீமையில் சிக்காமல் துன்பப்படாமல் இருந்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். இப்போ நம்ம எப்போ பாரு பயந்துக்கிறோம், கீழே காலில் ஏதாவது கீழே அடிபட்டுருச்சுனாலும் சரி, ஏதோ ஒரு புண்ணு வந்தாலும் சரி, ஒன்று 7 சனி சார், அஷ்டமத்தை சார், கண்டகசனி சார், குரு அஷ்டமத்த குரு சார், இப்படி ஏதாவது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தாலும். ஆனால் ஒருத்தருக்கு 7 சனி நடக்கும்போது தான் வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, நம்ம பல விதத்தில் சொல்லியிருக்கோம். பல முறை சொல்லியிருந்தால் கூட
நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டால் உன நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த நேரமே சரியில்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பவழத்தையும் ஒரு மாணிக்கத்தையும் மரகத பச்சையும் வீட்டில் கட்டி தொங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு தீமையே அண்டது இல்லையா. நான்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து தொல்லைகள் இருக்குது. வீட்டுகளில் ஆம்பருங்கிற ஸ்டோனை வந்து மாலையாக கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொல்லைகளே இல்லை சார்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் எனக்கு ப்ராப்ளம் சார். ஒருத்தர் சொல்லுவார் ஜனவரி மாதம் வந்துட்டால் எனக்கு கரெக்டாக ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு தொல்லை கொடுத்து எனக்கு உண்டில்லைன்னு ஆக்கிடுது சார்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வீட்டு வாசலுடைய அமைப்பு தவறாக இருக்கும். அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது வருஷம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த மாதத்தில் சூரியனுடைய உதயத்தை பொறுத்து அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சூரியன் வந்து ஒரே இடத்துல கிழக்கே உதிக்குது, ஆனால் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பொசிஷனில் சூரியன் இருக்கும். இப்படி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த சூரியன் இப்படி போயிட்டு வர்றது வந்து நம்ம உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கணக்கில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் அந்த வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆம்பருங்கிற மாலையை கடித்தவங்க விட்டால் அந்த பிரச்சனை வராமல் இருக்குதுன்னு நான் நடைமுறையில் கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு இந்த ஆம்பர் டர்க்வாய்ஸ் கொடுத்துருக்கேன். சில நேரத்தில் வந்து தவிர்க்க முடியாமல் வந்து ஈசானியத்தில் படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஈசானியத்தில் கணவன் மனைவி படுத்தாங்கன்னா நாளடைவில் தாம்பத்தியம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஓயாத சண்டை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை. நீங்கள் எப்போவுமே படுத்தாங்கன்னு பெண் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து நார்த்து வளர்ந்து அந்த ஈசானியத்தில் வந்து நார்த்து கொஞ்சம் லைட்டாக நார்த்து சைடு நீண்டு பெட்ரூம் நீண்டு நார்த்து சைடு வந்து அகலமாக இருக்கக்கூடிய பெட்ரூமில் படுத்தாங்கன்னா, கிழக்கு பக்கம் அகலமாக இருக்கக்கூடிய பெட்ரூமில் படுத்தாங்கன்னா கணவன் வந்து மனைவியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ எப்போ பருப்படுத்தான் நீ அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து தர்க்குவாய்ஸையும் ஆம்பருங்கிற மாலை ரெண்டையும் பயன்படுத்தும் பொழுது அந்த அந்த வீட்டில் சண்டைகள் குறையிறதையும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அது மாதிரி அதுக்கு டர்க்குவாய்ஸும் அந்த இதுவும் பயன்படும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம வைடூரியம் அப்படிங்கிற ஒரு ரத்னத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான ரத்னம். அது மிகப்பெரிய நஷ்டங்கள் வந்து கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வைடூரியம் பயன்படும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கை நான் சொல்லலை, இதில் கேஷில் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வைடூரியம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய டேபிள்லையோ இல்லைனா அவங்க எங்கே லேப்டாப் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த இடத்துல வைடூரியத்தை வச்சுட்டாங்கன்னா டெய்லி அந்த வைடூரியத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுறது, திருப்பி அந்த வைடூரியத்தை தொட்டுட்டு ஆர்டரை க்ளோஸ் பண்ணது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வராமல் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குங்கிறத கண்கூட நடைமுறையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதேபோல் வைடூரியத்தை வந்து பல விதத்தில் பயன்படுத்தலாம். வந்து சில கட்டிகள் இருக்குது உடம்புல, அடிக்கடி கொப்பளங்கள் கட்டிகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 3 கேரட் சைஸில் நல்லா ஒரு வைடூரியத்தை வந்து தண்ணியில் நல்லா வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மறுநாள் குளிக்கிறது, கண்களை கழுவுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த வைடூரிய தண்ணியை பயன்படுத்தலாம். அதேமாதிரி முத்தை நைட்டெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை மட்டும், முத்தை சாப்பிடக்கூடாது, தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கிறது இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் வாழ்க்கையில் கிடைக்கும். தொடர்ந்து இந்த ரத்தனங்களை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். வித்ய வாசினி யந்திரம். குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்ய வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்ய வாசினி யந்திரத்தை நேரில் பெற ₹660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் நண்பர்கள் ₹700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயர் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை ₹330 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை ₹330 மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம் செல்வ வளம் பெருக, தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ₹1000 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், பாண்டிச்சேரி விஜயம், மே 5. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருச்சி விஜயம், மே 18-19. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், கோவை விஜயம், மே 25-26. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருநெல்வேலி விஜயம், மே 28. உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும்
அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றியமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78. செல் 9840422233, 9884282233 அண்ட் 9447522233. முன்பதிவு பெற்று வரவும்.